வணக்கம் மாணவர்களே, ஈசி சயின்ஸ் சார்பாக உங்களை வரவேற்பதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். வேர்களின் திரிபுகளின் வரிசைகளை பற்றும் வேர்கள் அல்லது ஏறும் வேர்கள் கொண்ட தாவரமாகிய வெற்றிலையை நாம் இப்போது அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். இங்கே நாம் வெற்றிலை தண்டொன்றிலிருந்து உருவாக்கப்படுகின்ற பற்றும் வேர்கள் அல்லது ஏறும் வேர்கள் எவ்வாறு ஆதாரத்தை இறுக்கமாக பற்றியிருக்கின்றன என்பதை இப்போது காண்கின்றோம். ஈரளிப்பான சுவர் ஒன்றிலே வெற்றிலை தாவரங்கள் எவ்வாறு ஆதாரத்தை பெற்றி, அதாவது சுவரை ஆதாரமாக கொண்டு வளர்ந்திருக்கின்றன என்பதை நாம் இப்போது காண்கின்றோம். ஆனால் வெற்றிலை தாவரத்தினுடைய பிரதான வேர் தொகுதியானது மண்ணிலே ஊன்றியிருக்க காணப்படுகின்றது. இதனுடைய பிரதான வேர் தொகுதியை நாம் மண்ணிலே ஊன்றி இருப்பதை காண்கின்றோம். தொடர்ந்து ஆதாரத்தை பெற்றுகின்ற வேர்கள் பூசணி உறிஞ்சக்கூடிய விதத்திலும் மாற்றம் பெற்றிருக்கின்றன. மாணவர்களை, நாம் இப்போது அவதானித்துக் கொண்டிருப்பது வெற்றிலை கொழுந்து ஆகும். பதிவைத்தல் மூலமாக வெற்றிலை கொழுந்துகள் எடுக்கப்படுகின்றன. இவ்வாறு ஆதாரத்தை பற்றி வளர்கின்ற இந்த பற்றும் வேர்கள் புதிய தாவரத்தை உருவாக்குவதற்கு இதுவாக அமைகின்றன. இது ஒரு வெற்றிலை கொழுந்து ஆகும். அதாவது வெற்றிலையினுடைய நுனிப்பகுதி கொழுந்து என அழைக்கப்படுகின்றது. நன்றி மாணவர்களை, தொடர்ந்து நமது சேனலில் இணைந்திருங்கள்.